புதிய தலைமுறை மக்கள் கட்சியின் தலைவர். ஒமேக்ரான்ங்கிற இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தடுப்பூசியெல்லாம் மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் போடணும்னு சொல்லி அரசு வந்து கட்டாயப்படுத்துது. அதேமாக வந்து இப்போ போட்டிருக்க மக்கள் எல்லாருமே ஊசி போட்டவங்கெல்லாம் பொழைச்சிட்டாங்க, ஊசி போடாதவங்க யாராவது செத்துருக்காங்கன்னு எந்த வித ரெக்கார்டும் இது வரைக்கும் அரசு எதையும் வெளியிடலை. அது மாதிரி டாக்டர்களே சொல்லியிருக்காங்க, ஊசி போடுறதுனால ஒன்றும் இந்த கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியாது, இது வந்து ஊசி வந்து உங்களுக்கு நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும்னே அதுக்கான டாக்டர்கள்லாம் இதுக்கான பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஊசி போட சொல்லி அரசு கட்டாயப்படுத்துவதோட காரணம் என்ன? யாரையுமே அரசு வந்து அவங்களுக்கு தனி மனித சுதந்திரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால எந்தவித கட்டாயமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்குது, எல்லாருமே எல்லா கடைகளிலையும் போதைப் பொருட்கள் கிடைக்குது. மது அருந்தக்கூடாதுன்னு தியேட்டரில் விளம்பரம் மட்டும் போடுறாங்க, அரசே மதுவை விற்கிது. அது மாதிரி குடும்ப கட்டுப்பாடுக்கு வந்து நீங்கள் குழந்தைய கம்மியாக பெற்றுக்கணும்னு அரசு வந்து விழிப்புணர்வு மட்டும்தான் செய்யலாமே தவிர அவங்க வீட்டில் போய் நீங்கள் குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு அவங்க நிறுத்த முடியாது அரசு. அந்த மாதிரி இந்த கொரோனா ஊசி போட்டுக்கிறதையுமே வந்து அரசு வந்து விழிப்புணர்வு செய்யலாமே தவிர இதை ஒரு கட்டாயமாக ஆக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து தொகுப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மக்கள் என்ன பண்ணாங்க, போன தீபாவளிக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே எல்லாருக்குமே பணம் கொடுத்தாங்க, இந்த வாட்டி பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு மக்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அது வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு மக்களுக்கு. அதை தொடர்ந்து ஒரு 21 ஐட்டத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி தொகுப்பில் சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் அதில் ஒரு 5-6 ஐட்டம் குறைவாக தான் கொடுக்குறாங்க. சில இதில் நெய் இல்லை, பை இல்லை, கரும்பு இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனை வருது. நிறைய அதிகாரிகள் இது நாங்கள் ரொம்ப சரியாக செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட்டு பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல, பொருளையாவது அவ்வளோ இடத்துல சரியாக கிடைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு வழிப்படுத்தியிருக்கலாம். அவங்களும் அதையும் தவறி இருக்காங்க அரசு. இது அடுத்த முறையாவது இனிமேல் நடக்காமல் இது மாதிரி அவங்க பார்த்துக்கணும். முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக முன்னாடி இருக்கும்போது பான்பராக்க மாலையை அனுபவிச்சுக்கிட்டு சட்டசபைக்குள்ளே போனார். அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தடை செய்யப்பட்டுச்சு, வெளியில் இவரை அனுப்புனாங்க. ஆனால் இன்றைக்கு இவர் முதல்வர் ஆகிட்டார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும், நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடின விஷயங்களை இவர் ஆட்சியில் அமர்ந்த உடனே அதை சுத்தப்படுத்தியிருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி போதைப் பொருள் தமிழ்நாட்டில் எங்கேயும் விற்காத அளவுக்கு முதல்வர் நடவடிக்கை எடுத்தால் நல்லதாக இருக்கும். இந்து மக்களை கஷ்டப்படுத்தணும்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடணுங்கிற வரைக்கும் விட்டுட்டாங்க, இவ்வளோ நாள் லாக்டவுன், இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் கொரோனா இல்லையான்னு தெரியல, இப்போ தான் திடீர்னு அதிகரிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே இருந்தாலுமே கூட இந்து மக்களுக்கான முக்கியமான பண்டிகை வந்து மாட்டுப் பொங்கலும் ஒன்று தான். இந்த ஒரு 4 கழித்து இவங்க இந்த கொரோனா லாக்டவுனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படியே இந்த லாக்டவுனை இவங்க போடுறாங்கன்னா இதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த லாக்டவுனை ஏதாவது போட்டு பிரச்சனையை சொல்லி உலக வங்கியில் பணம் வாங்குறதுக்காக போடுறாங்களா, இவங்களோட நன்மைக்காக போடுறாங்களான்னு தெரியல. மக்களோட நன்மைக்காக அரசு செயல்பட்டால் நல்லாயிருக்கும், அவங்களோட தனிப்பட்ட வருமானத்துக்காக இதை செயல்படுத்துகிற மாதிரி தெரியுது. இந்த லாக்டவுனை இவங்க இப்போதைக்கு போட்டதே தவறானது. பொங்கல் கழித்து தான் லாக்டவுனை போடுறதா இருந்தால் கூட அவங்க போட்டிருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக போடுறதுனால இப்போ போட்டாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எவ்வளோ பேர் உயிர் பிழைச்சிருக்காங்கன்னு அவங்களோட கணக்கு காமிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று அரசு செயல்படுது. காவல்துறையினர் யாரையாவது பிடிக்கணும், எங்கேயாவது நிறுத்தணும், ஒரு ஃபைன் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிற ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு வந்து ஃபைன் போடுற மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து காவல்துறையினர் ஃபைன் போட்டால் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறது குறையும்.